ஹாய் வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா வயல்ல உள்ள வாழைத்தோட்டத்தை பார்க்க போலாம். இது வந்து வீட்டு என்ட்ரன்ஸ்ல நின்றுருக்கு, வீட்டு வாசல்ல உள்ள இந்த செடி தெரியுதா? ஓகே, அம்மா வந்து கழனி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மாடு மாட்டுக்கு கொடுக்கறதுக்கு. ஓகே, நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு மாடுகளுக்கும் கொடுத்துட்டு வாழைத்தோட்டம் எப்படி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதான் அந்த மாடு மாடுக்கு வைக்கிற கழனி, தூக்கிக்கலாம் வாங்க. ஓகே, இதுதான் மோட்டர் ரூம். இந்த மோட்டர் ரூம் தாண்டி தான் நம்ம வந்து வாழைத்தோட்டத்துக்கு போனோம். அதோ தெரியுதுல்ல, அதான். ஓகே, ஒரு வழி நம்ம வாழை மரத்தோட்டத்துக்கு வந்தாச்சு. இதில் வந்து ஒரு 3000-4000 வாழை வரைக்கும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பா கிட்ட கிட்ட எக்ஸாக்ட் நம்பர் தெரியும். இது வந்து வாழை வந்து ஊடு பயிராக போட்டிருக்காங்க. ஊடு பயிர் அப்படின்னா என்னென்னா, தென்னை மரம் இருக்கும், தென்னை மரத்துக்குள்ளே வந்து வாழை வந்து ஊடு பயிராக போடுவோம். தென்னை மரம் முளைக்கிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் ஆகும் காய் காய்க்கிறதுக்கு. அது வரைக்கும் வந்து நிலத்தை வந்து சும்மா விட முடியாதுன்றதுனால வாழை மரத்தை போட்டிருக்காங்க. வாழை மரத்தோட ஆயுசு காலம் வந்து ஒரு 1-1.5 வருஷம் கூட 2 மாதம் வரைக்கும் வரும். அதனால் அது வரைக்கும் இது வாழை வந்து பலன் கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, தெரியுதா? ஒரு இந்த கொரோனா காலத்தினால ஒரு 4-5 மாதம் வந்து இலைக்கு சுத்த டிமாண்டே இல்லை. ஏன்னா கல்யாணம் அந்த மாதிரி எதுவுமே நடக்காததுனால இலை வந்து நல்ல ரேட்டு போகக்கூடியது. ஒரு கட்டுன்னு ஒரு நல்ல ரேட் அப்படின்னா 1000 ரூபாய் வரைக்கும் கூட போகும் ஒரு கட்டு. ஆனால் இந்த வாட்டி வந்து கொரோனா வந்ததுனால கல்யாணம் அப்புறம் இந்த கோயில் ஃபங்க்ஷன் அது மாதிரி எதுவுமே நடக்காததுனால இலையோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாகி இலையை வந்து சும்மா வெட்டி வெட்டி போட்டோம். எதுக்காக சைடில் உள்ள இலையை வெட்டலை அப்படின்னா இந்த மெயின் வாழைக்கு வந்து சத்து போகாது. அதனால அது தெரியுதா? ஓகே, இதான் அந்த வாழை மரத்தோட ஸ்ட்ரக்சர். என்னென்னா ஒரு வாழை மரம் இருக்கும், அதை சுற்றி 4-5 வாழை மரம் அந்த குட்டி கண்ணு முளைச்சிட்டே இருக்கும். இந்த இலையை வந்து சைடில் உள்ள மரங்கள் வந்து எடுப்பாங்க, மெயின் மரம் எடுக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி நான் இதெல்லாம் தெரியாமல் எடுத்து நான் அப்பா எடுத்துட்டும் இருக்கேன். இது வந்து தென்னை மரம். ஓகே, நான் சொன்னல தென்னை மரம், தென்னை மரம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதோட ஊடு பயிராக வந்து வாழை மரத்தை போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த தென்னை மரம் பெருசாகிடும், ஆனால் வாழை மரம்லாம் அழிஞ்சு போயிடும். ஓகே, எப்படி பார்க்கலாம் வாங்க. தென்னை மரம் இங்க ஒரு தென்னை மரம், அந்த குட்டி டிராக்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த குட்டி டிராக்டர் வந்து இந்த வாழை மரத்துக்கு உள்ளே வந்து வரக்கூடிய அளவுக்கு சின்னதான டிராக்டர். இது நிறைய நாங்கள் டிராக்டர் ஓட்டிருக்கோம் இந்த இடத்துல. இப்போ வந்து டிராக்டர் ரிப்பேர் ஆனதுனால அந்த டிராக்டர் ஓட்ட முடியல. எல்லாம் வந்து சொட்டு நீர் பாசனமாக வந்து பாய்ச்சிட்டு இருக்கோம். ஏன்னா தண்ணி வந்து அப்பப்போ கம்மியாகும், அதாவது தண்ணி நேரத்தில்தான் இல்லாமலே போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து சொட்டு நீர் தான் வந்து ரொம்ப உபயோகமாக இருந்ததுனால சொட்டு நீர் தான் பாய்ச்சிட்டு இருக்கோம். ஓகே, இது ஒரு தென்னை மரம். இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக தென்னை மரம் இருக்கும். இது ஒரு ஆர்டரா தெரியுதா? இது ஒரு ஆர்டராக இருக்கும் வரிசையாக தென்னை மரம். அது நடுவில் வந்து வாழை மரத்தை போட்டிருக்கோம். இங்கே வந்து நிறைய மயில்கள்லாம் வரும், ஏகப்பட்ட மயில் பார்க்கலாம். காலையெல்லாம் வந்து அப்படின்னா சத்தம் போட்டு வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, தான் சொட்டு நீர். இதெல்லாம் இந்த எக்ஸ்பயர் ஆன வாழை, அதாவது இந்த மெயின் வாழையில் வந்து அந்த வாழைத்தாரை வந்து வெட்டி எடுத்துருப்போம், அப்புறம் சைடில் உள்ள வாழை வந்து வளர விடுவோம். இந்தா இருக்கா? ஓகே, இதில் வந்து மெயின் வாழை போயிடுச்சு. மெயின் வாழை மரத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ சைடில் உள்ள வாழை மரத்தை முளைக்க விட்டுருக்காங்க. புதுசாக யாராவது வந்தாங்க அப்படின்னா இங்கேருந்து தொலைஞ்சு போகிற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுற்றி 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கா? ஓகே, அதனால வந்து இங்கே தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு எந்தெந்த திசையில் நிற்கிறன்றே தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வாழை இலைகளை வந்து வெட்டி கோழிகளுக்கு போடுவோம், செம்மையாக சாப்பிடும். கோழி வந்து வாழை இலையை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும்.
அது குருத்தி இலையா போடும். குருத்தி இலையா போடுனா ரொம்ப விரும்பி சாப்பிடும். அந்த மாதிரி இலைகளை வந்து அப்பப்போ வெட்டிட்டு போவோம். இந்த நாலு மாசம் கொரோனா காலத்துல இலைகள்லாம் வெட்டிட்டு போனோம். ஏன்னா வந்து இலை வந்து ரேட்டு கிடையாது வெளியே. இப்போ ஒரு ரெண்டு வாரமா வந்து ரேட் இருக்கதா கேள்விப்பட்டேன். நல்ல ரேட்டுக்காக போதும். அவரு ஒரு கட்டு இலையில வந்து ஒரு 200 இலை இருக்கணும். ஓகே, நமக்கு வந்து பல வேலைகள் இருக்கிறதுனால வெளியே வந்துடலாம். இதான் வந்து சொட்டு நீர் பாசுறதுக்கான அந்த செட்டப். தெரியுதா, இது குண்டு மாதிரி இருக்குதா, அதுதான். அது வந்து உடனே லீக் ஆகிட்டு இருக்கு. இந்த தொட்டிக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்கு, அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தொட்டி எப்படி கட்டணும், எப்படி இருந்துச்சு, அப்புறம் வந்து எப்படின்னு தொட்டி எவால்வ் ஆச்சு எல்லாம் சொல்கிறேன். மோட்டர் வந்து எங்கே இருக்குன்னா இது உள்ளே இருக்கு. தெரியுதா? தெரியலன்னா பரவாயில்ல, இன்னொரு நாள் உள்ள போய் காட்டுறேன். ஓகே, இந்த தொட்டியில் குளிக்கிறதுக்கு வந்து இந்த மரம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நல்ல நிழல் கொடுக்குற மரம். இது என்ன மரம் தெரியுதா? ஓகே, இது என்ன மரம் சொல்லி கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நான் எதுவுமே சொல்லலை. இந்த மரம் எல்லாரும் பொதுவாக பார்த்துருப்போம். என்ன மரம்னு கெஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த தொட்டிலாம் வந்து நான், தம்பி, அப்புறம் வீட்டில் எல்லாருமே குளிப்போம். யார் வந்தாலும், வீட்டுக்கு யார் வந்தாலும் வந்தாலும் கண்டிப்பாக இந்த தொட்டியில் குளிக்காமல் போக மாட்டாங்க. இந்த தொட்டிக்கு வந்து வேற லெவலில் ஒரு வரலாறுலாம் இருக்குது. அதாவது இதோட நினைவுகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது. ஓகே, தெரியுதா இந்த தொட்டி? இந்த தொட்டியில் தான் நான் வந்து பல காலங்களில் வந்து சுகமான காலங்களில் வந்து எப்படா வீட்டுக்கு வரலாம், எப்படா குளிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ இந்த தொட்டி வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு, இதனால் பரவாயில்ல, அதை புதுப்பிச்சுக்கலாம். இது இந்த கிணறு 2015 வெள்ளம் வரும்போது தொட்டி மாதிரி இருக்கும். அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. நீங்கள் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா எங்கள் கால் வந்து கீழே போடணும் தண்ணியில், அந்தளவுக்கு தண்ணி இருந்துச்சு 2015 வெள்ளம் வரும்போது. ஆனால் இப்போ இவ்வளோ கீழே இறங்கிறேன், இவ்வளோதாயிடுச்சு. தெரியுதா? இப்போ வந்து கிளியராக இருக்கிறது காரணம் என்னன்னா மோட்டர் ஓடிட்டே இருக்கு. இப்போ கூட இங்கே வந்து குளிக்கலாம், ஆனால் வந்து இங்கேருந்து ஜம்ப் பண்ணணும்னா நமக்கு வந்து ரிஸ்க் ஆகிடும். முன்னாடி வந்து இதுலேருந்து ஜம்ப் பண்ணுவோம். இந்தா இந்த மோட்டர் ரூம்லேருந்து உள்ளே ஜம்ப் பண்ணுவோம். இப்போ அவ்வளோ தண்ணி இல்லாதனால ஜம்ப் பண்ண முடியாது. ஓகே, தெரியுதா? இதான் அந்த கிணறு. கிணறு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் வந்து கிணத்துக்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு அது எப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய். முக்கியமான அளவு வந்து காட்டாக மட்டும் உங்களுக்கு. தெரியுதாதா? தெரியுதாதா? பூச்சி, பூச்சிங்க பாரு, ஹாய் சொல்லு. பூச்சிங்க பாரு. ஓகே, பாய். ஓகே காய்ஸ், நம்ம வந்து வாழைத்தோப்புலாம் சுற்றி பார்த்தாச்சு, திரும்ப வீட்டுக்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.